ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பாகவத உபன்யாசத்தில் வந்து நம்ம 10வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஸ்ரீ கர்கவாச்ச அயம் ஹீ ரோகிணி புத்திரோ ராமயன் சுகிருதோ குணைஹி ஆக்யாசதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுஹு யதுநாம் அவ்ருதக் பாவாத் சங்கர்ஷ்ணம் உச்சந்தி அபி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். கர்க முனிவர் கூறினார், ரோகிணியின் மகனான இந்த குழந்தை தன் உன்னத குணங்களினால் தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா மகிழ்ச்சியும் அளிப்பார். எனவே இவர் ராம என்று அழைக்கப்படுவார். மேலும் அசாதாரணமான தேக பலத்தை இவர் வெளிப்படுத்துவார் என்பதால் பலன் என்றும் அறியப்படுவார். அத்துடன் வசுதேவர் மற்றும் நந்த மகாராஜா இருவரின் குடும்பங்களையும் இணைப்பவர் என்பதால் இவர் சங்கரஷர் என்றும் அறியப்படுவார். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சசுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நிலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரவ்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நம. வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலிதயமுனாபம் கேசவதா ஹலதர ரூபா ஜாய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இனிமையான காலை பொழுதில் இந்த மங்களகரமான சுப நாளில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு மிக அற்புதமான தினம், பலராமர் தோன்றிய தினம். பலராமர் வந்து இன்று தான் திருவவதாரம் பண்ணார், பலராம் பூர்ணிமா. ஸோ இன்றைக்கு பக்தர்கள்லாம் பலராமருடைய அவதாரமான பலராம் பூர்ணிமா கொண்டாடிட்டுருக்காங்க, ரைட். ஸோ பலராமர் அவர் எவ்வாறு தோன்றினார், அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், வெறுமனே பகவானுடைய லீலையை பற்றி கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் நம்ம எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய உலக அடைஞ்சிருவோம். இதை பகவத்கீதையில் பகவான் ரொம்ப அழகாக உறுதிப்படுத்துகிறார். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சுவார்ஜுனா. ஜென்மா கிருஷ்ணாவுடைய பிறப்பு, பகவானுடைய அவதாரங்கள், பிறப்பு பகவான் தோன்றுவது, பகவான் தோன்றுவது, ஜென்ம கர்மா பகவானுடைய செயல்கள், இதெல்லாம் திவ்யமானது. பகவானுடைய தோற்றம், அவருடைய மறைவு, அவருடைய லீலைகள், அவருடைய வைபவங்கள் எல்லாமே வந்து திவ்யமானது, மங்களகரமானது. ஜென்ம கர்ம சமயத்து ஏவம் யோவேதி தத்வதக, அது யார் உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாங்களோ, தத்வதகங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், யார் உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாங்களோ. தியக்த்வா தேகம் புனர் ஜென்ம நைதி, அவங்க இந்த சரீரத்தை விட்டணும், இந்த உடலை விட்ட உடனே திரும்ப மறுபிறவி எடுக்கிறது இல்லை, மாமேதி என்னை அடைகிறார்கள். யாரெல்லாம் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேருந்து விடுபடணும்னு விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் வந்து நித்தியமான மன அமைதி, நித்தியமான சந்தோஷம், நிரந்தரமான ஆனந்தம் அடைய விரும்புகிறாங்களோ, முழு திருப்தியாட சந்தோஷமாக வாழணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, அவங்க கிருஷ்ணாவுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகளுடைய மகிமைகள், வைபவங்களை பற்றி கேட்கணும், பேசணும், படிக்கணும். இப்படி செய்வதனால உள்ளபடி ஆச்சாரியிட்டிருந்து, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியிட்டிருந்து கேட்கறதுனால, பிரபுபாடைய புஸ்தகங்களை வாசிக்கிறதுனால, தியக்த்வா தேகம் புனர் ஜென்ம நைதி, திரும்ப மறுபிறவி கிடையாது, எண்ணெய் அடைகிறார்கள், அவர் எண்ணெய் அடைகிறார் சொல்றார் கிருஷ்ணா. இப்போ பலராமனுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்களை வெறுமனே நம்ம கேட்கறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஹிரதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் நீங்கப்பட்டு நம்ம புனிதடைவோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக கர்கமுனிவர் சொல்கிறார், அகம் ஹி ரோகிணி புத்ரோ ராமயன் சுகிருதோ குணைஹி ஆக்யாசியதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுகு யதுநாம அவ்ருதக் பாவா சங்கர்ஷ்ணாமு சந்தி அபி. இந்த மூன்று திருநாமங்கள், ராம, பல, அப்புறம் சங்கர்ஷன். ஸோ பலராமருக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள், அதில் இந்த மூன்று பிரதானமானது, பலதேவர், பலராமர், ராமர் அண்ட் சங்கர்ஷன்.
எதுக்காக இந்த திருநாம? பகவானுடைய ஓரொரு நாமத்துக்கு அர்த்தம் இருக்கு. காரணம் இல்லாமல் பகவானுடைய நாமம் இருக்கார். பகவானுடைய ஓரொரு நாமத்துக்கும் பகவானுடைய லீலைகளை வைத்தும் அவருடைய வைபவங்களை வைத்தும் அந்த நாமங்களை நம்ம உணர முடியும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கலாம். ராம அப்படின்னா சந்தோஷம் தரக்கூடியவர். ரமந்த இதி ராமஹா, அதாவது ஆத்மீகமான சந்தோஷம், தெய்வீகமான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம் தரக்கூடியதான் ராம அவருடைய நாமம். கிருஷ்ணாவுடைய அந்த ராம அப்படிங்கிற நாமம் வந்து ஆத்மீக சந்தோஷத்தை தரக்கூடியது. அதனால் அவர் ராம அப்படின்னு அழைக்கப்படுறார். பல அப்படின்னா அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்துகிறவர். பலதேவ் அல்லது பலராம் அப்படின்னா அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தினவர். அதே போல் நம்மளை மாதிரி ஜீவாத்மாக்கள், நம்ம மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மா ஜீவாத்மாக்கள் பக்தி தொண்டு செய்ய ஆரம்பித்த உடனே பக்தி தொண்டில் வந்து உறுதியாகிறதுக்கு உண்டான பலம், ஆத்மீக பலம், ஆத்மீகத்தில் கிருஷ்ண உணர்வில், கிருஷ்ண பக்தியில் வலுவாக இருக்கிறது, கிருஷ்ண உணர்வில் வந்து திடமாக இருக்கிறதுக்கு, உறுதியாக இருக்கிறது, கிருஷ்ண பக்தியில் உறுதியாக இருக்கிறதுக்கு ஆத்மீக பலத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பலராமர். யாரெல்லாம் வந்து பக்தி தொண்டில் உறுதியாக இருக்குன்னு விரும்புகிறாங்களோ, நான் பக்தி தொண்டில் உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், பக்தி பாதை விட்டு விலகிடக்கூடாது, எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இன்னல்கள் வந்தாலும் அது நான் வந்து கடந்து வரணும் அப்படின்னா, அவர் பலராமுடைய தாமரை பாதங்களை பற்றி, யார் ஒருத்தர் பலராமுடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்கிறாங்களோ, யார் ஒருத்தர் பலராமுடைய தாமரை பாதங்களை புழம் கொள்கிறாங்களோ, அவங்க ஆத்மீக சக்தியை பெறுவாங்க. பலராமர் வந்து அந்த ஆத்மீக சக்தி, ஆத்மீக பலத்தை கொடுக்குறார். அதனாலே அவர் பலதேவ் அல்லது பலராம். ஸோ அவருடைய பிறப்பு, இங்கே அவர் பிறப்பு பற்றியும் சொல்லியிருந்தது, அவர் எப்படி தோன்றினார். ரைட், கிருஷ்ணா வந்து எத்தனாவது குழந்தையாக தோன்றினார்? வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது குழந்தையாக தோன்றினார் இல்லையா, 7வது குழந்தை. ஆக்சுவலி புராணங்கள் என்ன இருக்குன்னா, உண்மையில் வசுதேவருக்கும் தேவிக்கும் 7வது குழந்தையாக பலராமர் தோன்றார். அதே சமயத்தில் வசுதேவருடைய இன்னொரு மனைவி வந்து ரோகிணி. ஸோ ரோகிணி மாதா எங்கே இருக்காங்கன்னா நந்த மகாராஜாவோடய வீட்டில் இருக்காங்க. ஸோ நந்த மகாராஜா வந்து வசுதேவருடைய ஒரு சகோதரர் தான். ஏன்னா வசுதேவருடைய அப்பாவுக்கு வந்து ரெண்டு மனைவி, ஒரு மனைவி வந்து சத்திரிய வம்சத்தில் வந்தவங்க, ஒரு மனைவி வந்து வைஷ்ய வம்சத்தில் வந்தவங்க. அந்த வைஷ்ய வம்சத்தில் வந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை தான் நந்த மகாராஜ். சத்திரிய வம்சத்தில் வந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை வசுதேவர். இப்போ ஒரு வகையில் ரெண்டு பேரும் சகோதரர்களாகிறாங்க. அப்புறம் வசுதேவர் வந்து சத்திரிய பெண்ணை திருமணம் பண்ணி அவர் சத்திரிய டியூட்டியை ஃபாலோ பண்ணுறாரு, சத்திரியருடைய கடமையை நிறைவேற்றின்னு இருக்கார். நந்த மகாராஜ் வைஷ்ய கம்யூனிட்டியில், அந்த சமுதாயத்தில் வந்ததுனால அவர் வைஷ்ய பெண்ணை திருமணம் செய்துட்டு அவர் அந்த பசுக்களை பராமரிக்க, ரிஷி கௌரக்ஷ வாணிக்க வைஷ்ய கர்ம சபா, பசுக்களை பராமரிக்கிறது, தானியங்கள் உற்பத்தி பண்ணுறது, அந்த சேவையில் ஈடுபட்டுருந்தார். யார்? நந்த மகாராஜ். இப்போ நந்த மகாராஜோட வீட்டில், நந்த மகாராஜோட வீட்டில் வந்து பாதுகாப்புக்காக வேண்டி ரோகிணியை வந்து வசுதேவர் அங்கே அமைச்சிருந்தார். ஏன்னா கம்சன் வந்து பயங்கரமாக அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான், தேவியையும் வசுதேவரும் ஜெயிலில் போட்டான். ஸோ அந்த நேரத்தில் ரோகிணிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ரோகிணி வந்து நந்த மகாராஜோட வீட்டில் இருந்தாங்க, நந்த மகாராஜ வீட்டில். இப்போ ரோகிணி வந்து அவங்களுக்கு வயிற்றில் சிசு உண்டை கருத்து அரிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ரோகிணி, ரோகிணி மாதா நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கனவு வருது. ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான ஒரு அபசகுணம், அபசகுணம் நிறைந்த ஒரு கனவு. அவங்களுடைய சிசு வந்து கரு வந்து கலையிற மாதிரி ஒரு கனவு கண்டாங்க. அது காலையில் பார்த்தா அது உண்மை அப்படியே களைஞ்சி படுத்து, அந்த கருவில் வந்து களைஞ்சி படுத்து. பட் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, என்ன அற்புதம் பண்ணுறாரு கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து மிக அற்புதமான லீலைகளை புரியக்கூடியவர். அவருடைய லீலைகளை வந்து நம்ம பௌதிகமான கண்ணோடத்தில் புரிஞ்சிக்க முடியாது, இல்லை சொந்த முயற்சினால கற்பனைனாலே பண்ணி புரிஞ்சிக்க முடியாது. சாஸ்திரங்கள் மூலமாகவும் ஆச்சாரியன் மூலமாகவும், பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆன்மீக குரு மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகளை. எண்ணற்ற பிரபஞ்சங்களை வந்து வானவெளியில் மிதக்க விட்டுருக்கார் பகவான். எண்ணற்ற கோள்கள் அதாவது பாதியிலே கரெக்டாக சுரண்டுன்னு இருக்குது. இது வரைக்கும் எந்த கோளும் மோதி, எந்த கோளும் மோதிட்டதான் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா. அந்தந்த கோள்கள் அதந்த பாதியில் சுரண்டுன்னு இருக்கு. கிருஷ்ணன் நினச்சி அதை மோத வைக்க முடியும், அதாவது பாதியில் அதை சுழற்சி வைக்க பரிண்டு இருக்க முடியும். ஸோ இங்கே தேவகியோடைய கர்ப்பத்து, இந்த 7வது குழந்தை ரோகிணியோடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டது. இது வந்து நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அச்சிந்திய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து எல்லையற்றது, நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்போ ரோகிணி மதுராவில் இல்லை, மதுராவில் ஒரு சிறைச்சாலையில் தேவகி இருக்காங்க. அந்த 7வது குழந்தையாக பலராமர் வந்து
தேவியோடைய கர்ப்பத்தில் தோன்றினார், அங்கிருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார். ஏழாவது குழந்தை ரோகிணியோட கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்காங்க. ஸோ இப்படி ரோகிணி புத்திரா, ரோகிணி சுத்தா, ரோகிணியோடைய மைந்தனாக பலராமர் தோன்றினார். இப்படி பலராமர் ரோகிணிக்கு மைந்தரா வந்து நந்த மகாராஜா வீட்டில் தோன்றினதுனால இவர் ரெண்டு வம்சத்தையும் இணைக்கக்கூடியவராக இருக்கார். அதனால தான் ஒரு சங்கர்ஷ்ணன் திருநாம், சங்கர்ஷ்ணர். ஸோ பலராமர், பலதேவர், பலா, ராம அண்ட் சங்கர்ஷ்ணா. பலராமர் கிருஷ்ணருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணா வேற, பலராமர் வேற இல்லை. ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். கிருஷ்ணா வந்து மழைக்காலத்து மேகத்து ஒத்த நேரத்தில் இருப்பார், பலராமர் பௌர்ணமி நிலவு மாதிரி பயங்கர தேஜஸ். பலராமர் வந்து வெண்மை நேரத்தில், பௌர்ணமி நிலவு நேரத்தில் இருப்பார். கலர் மட்டும்தான் வித்தியாசம். பலராமர் வந்து கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம், கிருஷ்ணனுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பான்ஷன். கிருஷ்ணகிட்ட வந்த முதல் விரிவங்கம் பலராமர். இந்த பலராமர்ட்டிருந்து மகாசங்கர்ஷ்ணர் அப்படின்னு ஒரு விரிவங்கம். இந்த மகாசங்கர்ஷ்ணர்ட்டிருந்து வாசுதேவர், சங்கர்ஷர், பிரத்யும்னர், அனிருத்தர், நாலு விரிவங்கம். அவங்ககிட்டிருந்து நாராயணர், நாராயண்ட்டிருந்து திரும்ப வாசுதேவர், சங்கர்ஷர், பிரத்யும்னர், அனிருத்தர், நாலு விரிவங்கம். அப்புறம் மூன்று விஷ்ணு தத்துவங்கள். ஸோ இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறவர் பலராமர், பலராமர் தான். ஸோ பலராமர் வந்து பகவான்னா, ஆனால் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான், பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவானாக இருக்கக்கூடியவர் தான் பலராமர். அதனால் பலராமருடைய முக்கியமான நோக்கமே வந்து கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறது தான், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறது தான். பலராமருடைய ஒரே குறிக்கோள், பலராமருடைய ஒரே லட்சியம், கிருஷ்ணாவை, பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது, பகவான் கிருஷ்ணாவோட லீலைகளில் பங்கெடுத்துக்கிறது, கிருஷ்ணாவோட லீலைகளில் கிருஷ்ணாவுடைய அன்பு பரிமாற்றம் பண்ணுறது. ஸோ பகவான் கிருஷ்ணர் எப்போல்லாம் இந்த பூமியில் இறங்கி வராரோ அப்போ பலராமனும் கூட வர்றார். பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்தப்போ பலராமர் யாராக வந்தார்? லக்ஷ்மணாக வந்தார், ரைட். ஸோ லக்ஷ்மணா, ஸோ லக்ஷ்மணா ராம் லக்ஷ்மண் லீலையில் பார்த்தோன்னா லக்ஷ்மணனால் ராமருடைய கட்டளைகளை வந்து நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா ராமர் வந்து தர்மத்தின் வழி நடக்கிறதுக்காக நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார், நிறைய அசௌகரியங்களை ஏற்றுண்டு மிகவும் சிரமத்தை மேற்கொண்டார். இது வந்து லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம் கொடுக்கல. ஏன்னா லக்ஷ்மணனுடைய நோக்கமே, பலராமருடைய நோக்கமே பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். இப்போ லக்ஷ்மணனால் ராமரை சந்தோஷப்படுத்த முடியல. ஏன்னா ராமர் வந்து அண்ணனாக போயிட்டதுனால அண்ணனுக்கு அறிவுரை கூடுறது தம்பியோடைய தம்பிக்கு பிறந்தது, அது வந்து அது ஒரு கலாச்சாரம் இல்லை, அது முறை இல்லை, எட்டிக்கேட் இல்லை. ஸோ தம்பி அண்ணன் பேச்சை கேட்கணுமே தவிர தம்பி அண்ணனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. ஸோ லக்ஷ்மணா தம்பியாக போயிட்டதுனால ராமர் தான் அவர் ஏற்றுண்ட அசௌகரியங்கள் எல்லாம் பார்த்து லக்ஷ்மணால் பொறுத்துக்க முடியல. லக்ஷ்மணா அன்னைக்கு முடிவு பண்ணார், இனி ஒரு அவதாரம் வந்து அவருக்கு தம்பியாக வரக்கூடாது. ஏன்னா இவர் சந்தோஷம், இவர் படுற கஷ்டங்கள்லாம் பார்த்து லக்ஷ்மணனால் தாங்க முடியல. அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணலீலையில் பலராமர் அண்ணனாக வந்து, லக்ஷ்மண அண்ணனாக வந்துட்டார். அது மட்டும் இல்லை, பலராமர் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய முதல் விரிவங்கமும் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவானாகவும் இருக்கார். பகவானே பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான் தான் பலராமர். பலராமர் பகவானை வந்து ஐந்து விதமான ரசங்கள்லையும் அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். நம்ம பக்தி தோண்டலில் பார்த்தோம் இல்லையா, அஞ்சு விதமான ரசங்கள் என்னென்னது? நம்ம முன்னே பேசின மாதிரி தக்காளி ரசம், மிளகு ரசம் எல்லாம் இல்லை. பக்தியில் உள்ள ஐந்து விதமான ரசங்கள் அன்பு பரிமாற்றம் வந்து சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாசல்ய ரசம், மாதுரிய ரசம். இந்த ஐந்து ரசங்கள், இந்த ஐந்து ரசங்களையும் முதல் தரமான பக்தராக இருந்து பகவான் பலராமர் பகவான் கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணுறார். ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம் வைகுண்ட லோகம், ஒட்டுமொத்த ஆத்மீக வைகுண்ட லோகம் பலராமருடைய விரிவங்கம், பலராமருடைய எக்ஸ்பான்ஷன். பகவான் வந்து உறங்கும் பொழுது, அவர் சயனிக்கும் பொழுது அவர் பாம்பு படிக்கிறார், ஆனந்தன் ஆதிசேஷன் ஆகிறார். பகவான் சயனிக்கும் பொழுது, பகவான் வந்து நித்திரை கொள்ளும் பொழுது பலராமர் வந்து அவருக்கு ஆதிசேஷன், ஆனந்தன் ஆகிறார், பாம்பு படிக்கிறார். பகவான் நடக்கும்போது, கிருஷ்ணன் நடக்கும்போது அவருக்கு பாதுகாயிறார், அவருக்கு நிற்கும்போது குடையாயிறார். ஸோ இப்படி ஆத்மீக லோகத்தில் பண்ணக்கூடிய அனைத்து, காணக்கூடிய அனைத்துமே வந்து பலராமருடைய விரிவங்கம். வைகுண்ட லோகங்களாகட்டும், ஆதிசேஷன் அனந்தராகட்டும், இந்த மாதிரி விதத்தில் பலராமர் பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறார். ஒட்டுமொத்த ஆத்மீக லோகமும் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன். அதே போல் நண்பன்கிற முறையில் கோபர்கள், பிருந்தாவனத்து கோபர்கள் கிருஷ்ணா கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க இல்லையா. கிருஷ்ணர் கூட விளையாடுறாங்க, கிருஷ்ணா கூட ஒன்றாக சாப்பிட்றாங்க, கிருஷ்ணாவோட நெருக்கி அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க, நெருங்கி அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க.
அப்போ ஒரு கோபருங்கிற முறையில் பலராமர் கிருஷ்ணருடைய நண்பராக இருக்கார். கிருஷ்ணரோட ஒன்றாக போய் கோவர்தன மலையில் கன்றுகளையும் பசுக்களையும் மேய்க்கிறது, யமுனா நதியில் நீராடுறது, வெண்ணெய் உண்டு வெண்ணெயை தேடி உண்ணும்போது கூட இருந்தது. இப்படி எல்லா லீலைகளையும் பலராமர் கிருஷ்ணாவுடைய வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். வாசல்ய பாவம், வாசல்யங்கிறது பெற்றோர் பாவம், அந்த கிருஷ்ணர் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. கிருஷ்ணாக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, கிருஷ்ணருக்கு எப்போ பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ அன்னை யசோதா எப்படி, யசோதா அம்மா எப்படி கிருஷ்ணர் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்களோ, இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கவனமாக பார்த்துக்குவாங்களோ, அதுபோல் பலராமர் ஒரு அண்ணங்கிற முறையில், கிருஷ்ணருடைய அண்ணங்கிற முறையில் அவர்கிட்ட வாசல்ய பாவம் பண்ணுறார். அவர் கூட எப்பவுமே இருந்துட்டு அவருக்கு எந்த பாதுகாப்பு, அவருக்கு பாதுகாப்பாக இருக்கார். அவருக்கு எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படுறாமல் அவர் மேலே ரொம்ப கவனமாக இருக்கார். யார்? பலராம். அதே போல் மாதிரிய பாவம், கிருஷ்ணர் மேலே காதல் பாவம், அணங்க மஞ்சிங்கிற தோற்றத்தில், அணங்க மஞ்சிங்கிற ரூபத்தில் பலராமர் வந்து கிருஷ்ணருடைய மாதுரிய பாவத்தில் இருக்கு, காதல் பாவத்தில். ஸோ இப்படி பலராமர் ஐந்து விதமான ரசங்களையும் கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். கிருஷ்ணன் மேலே உள்ள தூய்மையான பக்தி, கிருஷ்ணா வந்து நம்ம அடைக்கலம் பெறணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும் அப்படின்னா பலராமருடைய கருணை. ஏன்னா பலராமர் வந்து குரு தத்துவம், குரு தத்துவம். பலராமருடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். யாருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய கருணை வேணுமோ அவங்களுக்கு பலராமருடைய கருணை வேண்டி நம்ம பிரார்த்திக்கணும். பலராமர் கிருஷ்ணா இந்த வசுதேவருக்கும் தேவைக்கும் எத்தனாவது குழந்தையாக வந்தார்னு பார்த்தோம், எட்டாவது குழந்தை இல்லையா. அதுக்கு முன்னாடி ஆறு குழந்தைய கம்சன் கொள்கிறார். ஒவ்வொரு குழந்தையா அந்த சிறைச்சாலையில் கம்சன் கொள்கிறாரு. ஏழாவது குழந்தை வந்து காணாமல் போயிடுது, அது மிஸ்கேரேஜ் ஆகிடுது, கரு சிதஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டார் கம்சன். அந்த எட்டாவது குழந்தையாக பகவான் தோன்றினார். இந்த முதல் ஆறு குழந்தைகள், இந்த ஆறு குழந்தைகள் வந்து ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அழகாக, பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக மேற்கோள் காமிக்கிறார். விஸ்வநாத சக்கரவர்த்தியுடைய கோட்டிலிருந்து அவருடைய சாஸ்திரங்கள்ந்து அவர் சொன்னதெல்லாம். இந்த ஆறு குழந்தைங்க, தேவியுடைய ஆறு குழந்தைங்க, நம்முடைய ஆறு அனர்த்தங்கள், ஆறு எதிரிகள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், அறியாமை, காம, குரோதா, லோபா, மோகா, மதா, மாசல்யா. இந்த ஆறு எதிரிகள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பக்தியில் பக்குவம் அடைய முடியாது, பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. இப்போ தேவிகி மாதா, தேவிகி அம்மா வந்து பக்தியின் சொரூபம், பக்தியினுடைய பர்சானிஃபிகேஷன், பக்தியினுடைய சொரூபம் வந்து தேவிகி மாதா. அந்த தேவிகி மாதா பக்தியினுடைய சொரூபமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் பக்தி தொண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்தர்கள் வந்து இந்த ஆறு எதிரியை ஜெயிக்கணும். அது கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தால் தான் நடக்கும். கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தால் தான் இந்த ஆறு எதிரியை ஜெயிக்க முடியும். ஸோ பலராம் ஆத்மீய குரு, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜான் பார்த்து, குருவோடைய கருணினால கிருஷ்ணாவுடைய கருணையினால். அப்போ பலராமருடைய கருணை இருந்தால் தான் இந்த ஆறு எதிரிகளை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த ஆறு எதிரிகள் ஜெயித்தா தான் ஏழாவதாக பலராமர் நம்ம ஹிருதயத்தில் எழுந்துள்ள. ஸோ பலராமர் வந்து ஏழாவதாக வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம நல்லபடியாக கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு பகவான் சுமூகமான நிலையை ஏற்படுத்துகிறார் பலராமர். இந்த ஆறு எதிரிகள் அழிக்கப்பட்ட உடனே காமம், கோபம், பேராசை, பொறாமை, புயங்காரம், அறியாமை, இந்த ஆறு எதிரிகள் அழிக்கப்பட்ட உடனே ஏழாவதாக பலராமர் நம்ம இதயத்தில் எழுந்தருளி பகவான் கிருஷ்ணருடைய சேவையில் நம்ம பக்குவமாக ஈடுபடுறதுக்கு முன்னேற்றம் அடைகிறது ஒரு சுமூகமான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குற, அதான் குருவோடைய கருணை. ஸோ பலராமர், அந்த பலராமர் வேறு, நித்யானந்த பிரபு வேறு, நித்யானந்த பிரபு குரு தத்துவம். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா ஹோய்லசை பலராம் ஹோய்ல நிதாய். பிரஜேந்திர நந்தன் விருந்தாவனத்தில் இருந்த விஜேந்திர நந்தன் சச்சி சூதா ஹோய், விஜயேந்திர நந்தன் ஹோய் சச்சி சூதா ஹோய்லசை. அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பிரஜேந்திரன் சைத்தன்ய மகாபிரபு சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையாக வந்தார். பலராம் ஹோய்ல நித்தாய், பலராமர் நித்யானந்த பிரபு வந்தார். ஸோ யார் கிருஷ்ண பலராமராக வந்தாங்களோ, யார் ராமலக்ஷ்மணா வந்தாங்களோ, அவங்க கலியுகத்தில் 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் நித்யானந்த பிரபுவும் தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்ப வந்தோ சித்திர சந்தோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தாற் போல கௌட தேசத்தில் நித்யானந்த பிரபுவும் அத்வைதா சைதன்ய மகாபிரபு தோன்றினார். எங்கள் அவதார நோக்கமே வந்து நம்மளை பக்தியில் பக்குவப்படுத்தி பக்தி தோண்டு, தூய்மையான பக்தி தோண்ட வழி கிருஷ்ண பிரேமம். அந்த தூய்மையான பக்தி தோண்டான கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே பகவான் சைத்தன்யரும் நித்யானந்த பிரபு தோன்றினார். யார் பலராமராக வந்தாரோ அவர் கருணையோட நித்யானந்த பிரபு வந்தார். ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே நாம சங்கீர்த்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஸோ பலராமர் கிருஷ்ணனுடைய லீலைகளில் பலராமர் வந்து ரொம்ப அற்புதமாக பகவான் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு. பார்த்து ஐந்து விதமான வருஷங்களில் எப்பவுமே பலராமர் வந்து பகவான் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கிருஷ்ணரை வந்து மதுராவிலேருந்து பிருந்தாவனம் வந்துடுறாரு. குழந்தையாக இருக்கும்போது பிருந்தாவனம் வந்துடுறாரு. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் தவள ஆரம்பிக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தன் கன்று குட்டிகளை பராமரிக்க சேவை வேலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தினமும் மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து கிருஷ்ணர் பலராமரும் தன் நண்பர்களோட கோபர்கள் ஆயிரக்குல சிறுவர்கள் சுதாமா ஸ்ரீதாமா சுபலா தோத கிருஷ்ணா மதுமங்கள் இது மாதிரி தன் நண்பர்களோடையும் சகாக்களோடையும் கிருஷ்ணரும் பலராமரும் யமுனா நதிக்கரையில் கோவர்தன மலையை நோக்கி இந்த கன்றுகளையெல்லாம் கூட்டிகிட்டு மேய்ச்சல் நிலத்துக்காக போவாங்க. ரொம்ப அழகாக கிருஷ்ணா வந்து பலராமரை துதித்து போல்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ் கோசாமி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் எப்படியெல்லாம் கிருஷ்ணா வந்து பலராமரை வர்ணிக்கிறார், பலராமரை வந்து துதித்து பாடுறார் அப்படின்னு. ஸோ பலராமரை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார், பலராமர் பார்த்து பகவான் சொல்கிறார் கிருஷ்ணர், அண்ணா பலராமண்ணா நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் பூமி வந்து ரொம்ப உங்கள் பாதங்கள் உங்களை தாமரை பாதங்கள் இந்த பூமியில் போகிறதுனால பூமாதேவி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்கள் இந்த வண்டுகள்லாம் உங்களை சுற்றி சுற்றி ரீங்காரமிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த மாலையில் இருக்கக்கூடிய தேனி சுவைப்பதுக்காக உங்களை சுற்றி சுற்றி வருது. இந்த வண்டுகள்லாம் உங்களை சுற்றி ரீங்காரமிட்டுகிட்டே இருக்குது. இந்த மரங்கள்லாம் பாருங்கள் தலை குனிந்து உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குது, உங்களுடைய தாமரை திருவடிகளை தொட்டு வணங்குது. இப்படி இங்கிருக்கக்கூடிய யமுனா நதியாகட்டும் கோவர்தன மலை மலைகள் மரங்கள் எல்லாமே உங்கள் புகழ் பாடுது அப்படின்னு பலராமனுடைய மகிமைகளை வந்து ரொம்ப அழகாக கிருஷ்ணாவே பகவானே பலராமனுடைய மகிமையில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் பாகவதத்தில். இப்படி சில நேரங்களில் வந்து பலராமர் கிருஷ்ணனுடைய மடியில் தலை வைத்து உறங்குவார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா பலராமர் மடியில் தலை வச்சு உறங்குவார். பலராமருக்கு விசிறி சாமரம் வீசுவார். இப்படி மற்ற பக்தர்கள்லாம் சுற்றி இருப்பாங்க, அவங்களோட பிரசாதம் சாப்பிடுவாங்க. இப்படி தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் பண்ணுறார் பலராமர். கிருஷ்ணரோடையும் பகவான் கிருஷ்ணரோடையும் தன்னுடைய பக்தர்களோடையும் எப்போவுமே மிக நெருக்கமான அன்பு பரிமாற்றம் பண்ணுறார் பலராமர். அப்போ ஒரு நாள் ரொம்ப அற்புதமான சரித்திரம் பாகவதத்தில். ஒரு சமயம் அந்த கோபர்கள் ஆயிரக்குல சிறுவர்கள்லாம் கிருஷ்ணட்டி பலராமட்டி வந்தாங்க. ராமராக ராம ராம மகாவீரா கிருஷ்ண துஷ்டா நிபர்ஹனா இதோ அசுங்குலே விகுலம் பணம் தாளால் அசுங்குலம் ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறாங்க. இந்த ஆயிரக்குல சிறுவர்கள்லாம் வந்துட்டு ஓ ராமா பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, கிருஷ்ணா எதிரிகளை அழிப்பவரே, இங்கே பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம்தான், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா தாளவனம்னு ஒரு காடு இருக்குது, அங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்குது, நிறைய நீர்வீழ்ச்சி ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது, ஏரிகள் தாமரை குளங்கள் அழகான பழங்கள் ஈச்சப்பழங்கள் அது அங்கே போகணும் நாங்கள் எங்களை அழைச்சின்னு போகிறீங்களா? ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை, அங்கே எந்த மனிதனும் உள்ளே பிரவேசிக்க முடியாது, இந்த தாளவனத்துக்குள்ளே எந்த மனிதனும் பிரவேசிக்கவே முடியாது, அங்கே மிருகங்கள்லாம் உள்ளே போக பயந்துக்குது, மிருகங்களே போக பயந்துக்கும், பறவைகள் அந்த வழியாக பறந்து போக பயந்துக்குது, ஏன்னா அங்கே தேனுகாசுரன் ஒரு அசுரன் இருக்கான், தேனுகாசுரன் இவன் கழுதை வடிவில் இருக்கான், கழுதை வடிவில் தேனுகாசுரன் வந்து இந்த தாளவனத்தை வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இது என்னுடைய இடம், இது எனக்கு சொந்தமானது, இந்த தாளவனம் வந்து எனக்கு சொந்தமானது, நான் தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு யாரையும் அனுமதிக்கிறதில்ல, அதேமாரி யாரோ உள்ளே போனாங்கன்னா அவங்கள கொன்னுடுவாங்க அப்படின்னு இந்த நண்பர்கள்லாம் வந்து கிருஷ்ணாட்ட சொல்கிறேன். நீங்கள் தான் பலராமண்ணா பலராமா கிருஷ்ணா உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் எங்களை அங்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. இந்த தேனுகாசுரன் கம்சனுடைய நண்பர்களில் ஒருத்தர், கம்சனுக்கு நிறைய நண்பர் இருந்தாங்க. கம்சன் யார்? கிருஷ்ணாவுடைய மாமா, அவர் அசுரன். அசுரனுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? அசுரர்களாக தான் இருப்பாங்க. ரைட், யார் வந்து அசுரகுணத்தோடு இருக்காங்களோ அசுரகுணத்தை மாற்றிக்கிறது இல்லையோ அப்போ அவங்க கூட சேரக்கூடிய சேரங்கள் எல்லாமே அசுரகுணத்தில் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. அப்போது கம்சன் வந்து நிறைய அசுரன் ஒரு நண்பனாக இருந்தாங்க, அதில் தேனுகாசுரன் ஒருத்தன். ஸோ தேனுகாசுரன் வந்து தாளவனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே வந்து புலன் பானம் வச்சுட்டுருக்கார். அப்போது பலராமர் கிருஷ்ணாவை சேர்ந்து சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு எல்லாரையும் இந்த ஆயிரக்குள்ள சிறுவர்கள்லாம் தாளவனத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. யார்? கிருஷ்ணாவும் பலராமும். ஸோ தாளவனத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே
பலராமர் அந்த மரங்கள்லாம் பிடிச்சி உழுக்கிறார், கிளி 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 மரத்தை போட்டு உழுக்கிறார். ஸோ மரத்தால் உழுக்கவும் மரங்கள் கிளைகள்லாம் அங்கங்கே மோதி நிறைய பயங்கரமான சப்தம் ஏற்படுது, காட்டில் பழங்கள்லாம் கீழே விழுது. யாரோ காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அத்துமீறி தன்னுடைய இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் தேனுவாசனுக்கு பயங்கரமான கோபம். கண்ணெல்லாம் செவந்தது, அப்படி மூக்குலேருந்து உஷ்ணமான காற்று, அப்படி பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கழுதை. கழுதை மாதிரி கத்துலையா அப்படி கத்துவில, கழுதை மாதிரி கத்திக்கிட்டு அப்படி பின்னங்கால தூக்கி முன்னங்கால தூக்கி அப்படி உந்திட்டு அவன் வழி வரான் தன்னுடைய இடத்துலேருந்து. அவனால் பொறுத்துக்க முடியல, பயங்கரமான கோபம், கோபம் பொறாமை. யாரோ என்னோடய இடத்துக்கு அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படி பயங்கரமான கோபத்தோடு தேனுவாசுரன் வெளியே வரோம். வெளியில் வந்து பார்த்தா பலராமர் வந்து மரங்கள்லாம் போட்டு உழுக்கிட்டுருக்காரு, மரங்கள்லாம் போட்டு உழுக்கி பழங்களெல்லாம் கீழே தள்ளின்னு இருக்கார். பார்த்தோன்னே தேனுவாசுரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். பலராமர் பார்த்தோன்னே தன் பின்னங்காலை ரெண்டு மேலே தூக்கி அந்த காலை அப்படி பலராமரை மார்பிளை முதிக்கிறதுக்காக அப்படி கர்ஜனை பண்ணிட்டு வரான். அப்படின்னு கத்திட்டு கர்ஜனை பண்ணிவிட்டு ரெண்டு பின்னங்காலை மேலே தூக்கிட்டு அவன் வந்து பலராமருடைய மார்பிளை குத்துறதுக்காக வரான். ஸோ பலராமர் ரொம்ப சாமர்த்தியமாக அங்கேருந்து விலகிடுறார். திரும்பி பலராமர் விலகிட்டாருன்னு கோவம் இன்னும் அதிகமாகுது. கோவம் அதிகம்னே திரும்பி ரெண்டு காலை தூக்கிட்டு பலராமரை மார்பை மிதிக்கிறதுக்காக வர்றார். இப்படி முயற்சி பண்ணும்போது பலராமர் ஒரு பின்னங்கால் வழியாக போய் அவனுடைய பாலை பிடிச்சி அப்படி கிரு 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 கிருன்னு வேகமாக சுற்றினார். கிரு 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 கிருன்னு தூக்கி வீசிட்டார் அவரை. யார? தேனுகாசன். தூக்கி கரங்கி சுற்றி வீசும்போது அவனுடைய ஆகாசத்தில் பறந்து போய் அந்த கண்ணு முக்களை திருகி போய் அவன் என்ன பண்ணான், அந்த ஒரு ஈச்ச மரத்து மேலே விழுந்தான். அப்படி விழுந்து நாக்கெல்லாம் வெளியே பிதுகி அப்படி கண்ணெல்லாம் பிதுகி அப்படின்னு பயங்கரமான சப்தத்தோடு உயிரை விட்டான். பலராமர் வந்து தேனுவாசனுக்கு மோட்சம் கொடுத்தார். ஸோ தேவர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதாரர்கள், பிரம்மா, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லா தேவர்களும் ஆகாச மரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜாய் ஸ்ரீ பல்ராம் கி ஜாய், ஸ்ரீ பல்ராம் கி ஜாய், ஸ்ரீ பல்ராம் கி ஜாய். எல்லாரும் பலராமர் புகழ் பாடுறாங்க. கந்தர்வர்கள் பலராமனுடைய புகழ் பாடுறாங்க. கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள்லாம் பகவானுடைய வேத மந்திரங்களை ஓதுறாங்க. தேவமங்கை, ரம்பா, ஊர்வசி, மேனகா, புஞ்சகாசிலாம் பலராமனுடைய புகழ் பாடி ஆடுறாங்க. அப்படி தேனுகாசுர வதம், தேனுகாசுரனுக்கு முக்தி கொடுத்தார் பலராம். ஸோ தேனுகாசுரன் கொல்லப்பட்டார்னுமே அவனுடைய சேவகர்கள், சவாக்கள்லாம், மற்ற கழுதிங்கள்லாம் அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. எஜமானன் தாக்கப்பட்டார், எஜமானன் கொல்லப்பட்டார்னதும் பயங்கரமான கோபத்தோடு மற்ற அசுர கழுதிகள்லாம் வெளியே வந்தாங்க. அசுர கழுதிகள்லாம் வெளியே வந்தவுடனே கிருஷ்ணரும் பலராமரும் தன்னுடைய இடுப்பு கச்சையை வந்து இடுப்பில் ஒரு கச்சை கட்டிப்போம் துணி அது இறுக்கி கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த ஒரு கழுதிகளையும் பிடிச்சி அப்படி வாழை சுருட்டி பின்னங்கால் வெளியே போய் வாழை சுருட்டி கிரு 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 கிருன்னு சுற்றி தூசி வீசிடுறாங்க. அப்படி தூக்கி வீசும்போது ஒரு கழுதியும் ஆகாசத்து மேலே போய் கண்ணாமூலியெலாம் திருகி போய் மரத்து மேலே பொத்துன்னு விழுந்தான். இப்படி ஒவ்வொரு கழுதி மரத்து மேலே விழுந்து விழுந்து அந்த ஈச்சம்பரம் பூரா அந்த கழுதை விழுந்து பழங்கள்லாம் கீழே விழுந்தது. அந்த கழுதை அப்படியே கழுது அசுரம் அந்த மரத்தில் போய் தொங்கிட்டு இருக்கான். அதை பார்க்குறதுக்கு வானம் பூரும் மேகமூட்டம் பண்ண மாதிரி காட்சி பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கழுதிகள்லாம் பலராமரும் கிருஷ்ணரும் சுரட்டி வீசும்போது அந்த மரத்தில் மரம் மோதி பழங்கள்லாம் கீழே விழுந்தது மட்டும் இல்லை, இந்த அசுரங்கள்லாம் அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கான் மேலே. அது பார்க்கும்போது எல்லா மரங்கள்லேயும் வந்து இந்த கழுது அசுரங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு மேகமூட்டமான மாதிரி இருந்ததுதான். அந்த பழங்கள்லாம் கரை படிஞ்சிருது, ரத்தக்கரை படிஞ்சிருது அசுரங்கள். ஆனால் அது கோபர்கள் என்ன பண்ணாங்க, அதை கிருஷ்ணாவுக்கும் ஆஃபர் பண்ணல, கிருஷ்ணாவுக்கும் கொடுக்கல, தாங்களும் எடுத்துக்கல. தன் பிரஜவாசிகள் மற்ற வெளியில் உள்ளவங்களாம் வந்து அந்த பழங்களை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக தேனுவாசுரனை வதம் பண்ணோன்னே அந்த காட்டில் தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாரும் சந்தோஷமாயிடுச்சு. பறவைகள்லாம் வந்து மயில் குயில்லாம் வந்து அங்கே தண்ணி குடிக்க வந்தது, தானியங்கள் சாப்பிட வந்தது. ரிஜவாசிகள் தினமும் அங்கே போனாங்க. கோபர்கள், ஆயர்கள், சிறுவர்கள்லாம் போய் அங்கே பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து கிருஷ்ண பலராமருக்கு ஆஃபர் பண்ணேன். இந்த பசங்களுடைய நோக்கம் என்னென்னா அந்த இடத்த அவங்க அனுபவிக்கணும்னு என்ன இல்லை, தேனுகாசுரனை விரட்டி விட்டுட்டு நம்ம அனுபவிக்கணுங்கிற என்ன இல்லை. இந்த பழங்கள் வந்து கிருஷ்ணாவுக்கு பலராமர் கொடுக்கணும். தேனுகாசுரன் வந்து பொய்யாங்காலத்தினால் நான் தான் அனுபவிப்பாளன்னு நினச்சிட்டுருக்கான். ஆனால் இந்த அகிலத்துடைய தந்தை வந்து கிருஷ்ணா. ஸோ இந்த பழங்கள்லாம் முதல்ல அவருக்கு அர்ப்பணிக்கணும், அவருக்கு படைக்கப்படணும். அதுக்கப்புறம் அவருடைய பிரசாதமாக என்ன கிடைக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ எப்படி அந்த ஆயர்குல சிறுவர்கள் இந்த பழங்களை பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும் தான், கிருஷ்ண பலராமர் கொடுக்கறதுக்காக தான் பிரார்த்திச்சாங்க. ஸோ கிருஷ்ண பலராமர் வந்து தன் பக்தருடைய அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். பக்தருடைய விருப்பங்களை
பூர்த்தி சேர. எப்படி இந்த தத்துவம், இந்த கதையில் வந்து மிக அற்புதமான தத்துவங்களை வந்து ஆச்சாரியர் போதிக்கிறாங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பிரபுபாதர், இந்த தேனுகாசுரன் வந்து இந்த சுய என்ன சொல்லுவாங்க தமிழில், சுயநலம், சுயநலம், பொறாமை, தானே அனுபவிக்கணுங்கிறது, தானே புலன்பு அனுபவிக்கணும், தானே எஜமானுங்கிற பொய் அகங்காரம், பொய் கௌரவம்ல இருக்கு. ஸோ அதை விரட்டி அடிக்கணும்னா குருவோடைய கருணை இருக்கு. ஸோ பலராமர் குரு தத்துவம். ஸோ தேனுகாசுரங்கிற அசுரன் நம்ம ஹதயத்தில் உட்காந்துட்டுருக்கான். அந்த நம்ம ஹதயத்தில் வந்து கிருஷ்ணா இருக்கணும் இல்லையா? நம்ம ஹதயத்தில் யார் இருக்கணும்? கிருஷ்ணா இருக்கணும். கிருஷ்ணாவுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம கிருஷ்ணாவை உள்ளே விடாமல் தேனுகாசுரன் உள்ள உட்கார வச்சுட்டுருக்கோம். தேனுகாசுரன் என்ன பண்ணுறான்? நானே அனுபவிக்கணும் இந்த புலன்களை, என்னுடைய புலன்களை நானே அனுபவிக்கணும், என்னுடைய புலன்களை நான் திருப்திப்படுத்திக்க முயற்சி பண்ணணும், இந்த உடம்பை வச்சு நான் அனுபவிக்கணும் அப்படின்னு புலன்பத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சுயநலவாதிகளாகவும் புலன்பத்தில் மூழ்கி போய் அறியாமையில், அறியாமையில் நம்ம வந்து துன்பப்பட்டு இருக்கோம். துன்பப்படுறோன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அது அறியாமல் நம்ம ஹதயத்தில் வந்து பகவானை எழுந்தருளை பண்ணணும், பகவானுக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் பகவானுக்கு இடம் கொடுக்காம தேனுகாசுரன் மாதிரி உள்ள அசுர குணங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். பொறாமை, அகங்காரம், பேராசை, புலன்பு விஷயங்கள் ஈடுபடுறது, காமம். அப்போ இது போகணும்னா ஆத்மீக குரு நம்ம இதயத்தில் தோன்றுவார். ஆத்மீக குருடைய சம்பந்தம், ஆன்மீகருடைய கருணை, ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட தீட்சை பெற்று பக்தி தோண்டு செய்யும்போது குருவோடைய கருணை. ஸோ குருவோடைய முதல் வேலையை நம்மளை அறியாமிருந்து விடுவிக்கிறது தான். ஓம் அக்யான் திமிராந்தசிய ஜானாஞ்சன செலாகியா சத்சுரும் மிலித்தம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸோ ஆத்மீகருடைய முக்கியமான முதல் பணியை வந்து நம்மளை அறியாமிருந்து, தேனுகாசுரங்கிற அறியாமை வரட்டும் நம்ம இதயத்திலேருந்து. அப்போ தான் கிருஷ்ண பக்தியில் நம்ம பக்குவம் பண்ணி கிருஷ்ணா நம்ம இதயத்தில் தோன்றுவார். பலராமர் தோன்றதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா தோன்றினார் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹதயத்தில் தேனுகாசுரன் அழிக்கப்படணும், பலராமர் கருணையினால் கிருஷ்ணா அங்கே எழுந்தருளப்படும். இப்போ தேனுகாசுரனை யார் வதம் பண்ண முடிஞ்சது? பலராமர் தான் தேனுகாசுரனை வதம் பண்ணார். அப்போ நம்ம ஹதயத்தில் இருக்கக்கூடிய தேனுகாசுரனை வதம் பண்ணுனா பலராமருடைய கருணை இருந்ததால், பலராமருடைய கருணையை வேண்டி நம்ம பிரார்த்திக்கணும். ஆத்மீய குரு, குருவோடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கணும். ஸோ குருவோடைய கருணை இருந்ததுன்னா பலராமருடைய கருணை கிடைச்ச மாதிரி, பலராமருடைய கருணை கிடைச்சிடுத்துன்னா கிருஷ்ணாவுடைய கருணை கிடைச்ச மாதிரி. இப்போ கிருஷ்ண பக்தியில் நம்ம பக்குவம் ஆகணும்னா பலராமருடைய கருணை வேண்டிதார். அந்த பலராமர் வந்து இப்போது கலியுகத்தில் ஹரிநாமத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பலராமராக வந்தவர் தான் நித்யானந்த பிரபு வந்து இந்த ஹரிநாமத்தில், ஹரிநாமத்தில் வந்து நம்ம ஹதயத்துக்குள்ளே போய் நம்முடைய அறியாமைங்கிற இருளை அகற்றுகிறார். அறியாமை அறியாமைங்கிற தேனுகாசுரனை வதம் பண்ணி அங்கே கிருஷ்ணா தோன்றதுக்கு ஒரு சுமூகமான அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். இப்படி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணா பலராமர் ரெண்டு பேரும் வந்து தினந்தினம் அற்புதமான நிலைகள் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க நடக்க ஆரம்பித்தோடனே கன்றுக்குட்டிகளை கொடுத்தாங்க, கன்றுக்குட்டிகள் கூட்டின்னு போனாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியில் நண்பர்கள்லாம் விளையாடுவாங்க, கிருஷ்ணாவும் கோபர்கள்லாம். இந்த உலகத்தில் நம்ம காணக்கூடிய அனைத்து விஷயமும் இல்லையா, இப்போ நண்பர்களுக்குள்ளே விளையாடுறோம். சின்ன பையன், சின்ன பையனாக்கும் நம்மளாம் விளையாண்டுட்டு தான் இருப்போம். இந்த தவளை மாதிரி துள்ளி துள்ளி குதிக்கிறது, குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறது, இதை ஓடி பிடிச்சி விளையாடுறது, திருடும் போலீஸ் விளையாட்டு, இந்த மாதிரிலாம் விளையாண்டுருப்போம் எல்லோரும். இப்போ உள்ள பசங்க ஃபோனில் தான் விளையாடுறாங்க, ஸ்மார்ட் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலாக விளையாட்டே இல்லை. ஆனால் நம்மளாம் வந்து சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாண்டோம், அப்புறம் தொட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் வந்து திருட போலீஸ் விளையாடுறது, அப்புறம் வந்து இந்த மற்ற மிருகங்கள் மாதிரி தாவி தாவி குதிக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உடலால் விளையாட்டு நிறைய இருக்கும். அப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சில விளையாட்டுகள் விளையாடும்போது புத்தி நல்லா கூர்மையாகும். இது மாதிரிலாம் நம்மளுடைய விளையாட்டு சிஸ்டமே, விளையாட்டு முறையே அந்த மாதிரி தான், ரைட்? ஸோ இதெல்லாம் எங்கிருந்து தோன்றியிருக்கு? கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு விளையாடுறாங்க. கிருஷ்ணாவும் பலராமரும் கோவர்த்தன மலையில் வந்து யமுனா நதிக்கரையில் மேய்ச்சல் நிலத்துக்கு போகும்போது தன் நண்பர்களோடு போகிறார். ஸோ இந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வாத்து தண்ணியில் வாத்து நீந்தும், அந்த மாதிரி வாத்து மாதிரி போய் நீந்தி அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. வாத்து இவங்களை வந்து வாத்து பயந்து ஓடும். அப்புறம் கொக்கு மாதிரி நிற்கிறது, அப்புறம் குரங்கு மாதிரி தாவறது, தவளை மாதிரி துள்ளி துள்ளி குதிக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் இந்த நண்பர்கள்லாம் பாடி கிருஷ்ணரை நடனம் ஆட சொல்லுவாங்க. கிருஷ்ணா நீ மயில் மாதிரி டான்ஸ் ஆடணும், மயில் எப்படி தோகை விரித்து டான்ஸ் ஆடுது இல்லையா, அந்த மாதிரி நான் பாடுறோம், நீ டான்ஸ் ஆடணும். ஸோ கிருஷ்ணா நடனம் ஆடுவார், சில நேரங்களில் கிருஷ்ணா பாடுவார், இந்த நண்பர்கள் ஆடும். இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டு தான், அங்கே ஃபுல்லாக விளையாட்டு தான். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா
தாசந்ததாராம் பரதாரகேன மாயாசித்தானாம் நரத்தாரகேன கிருத புண்ணிய புஞ்சா சுகதேவ கோஸ்வாமி பாகவத்தில் ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார். பகவான் கிருஷ்ணர் இருக்காரே, பகவான் கிருஷ்ணரை வந்து யோகிகள்லாம் பிரம்மம் நடிச்சுட்டு இருக்கான், பிரம்மவாதிகள். அவர் ரூபம் இல்லை, அவர் ஒரு அருவமானவர், இத்தம் பிரம்ம சுக அனுபூத்தியா. ஸோ கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அவர் பிரம்மம் நினச்சி அந்த பிரம்மத்தை போய் அடையணும்னு நினச்சிட்டு இருக்கான். இத்தம் பிரம்ம சுக தாசந்து தானாம் பரதாரக்கேன, பக்தர்கள் வந்து பகவானை வந்து முழு முதற் கடவுள் எடுத்துட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. வைஷ்ணவர்கள் வந்து கிருஷ்ணரை முழு முதற் கடவுள் பகவான், அவருடைய ரூபம் தெய்வீகமானது, அவருடைய விக்கிரகம் தெய்வீகமானதுன்னு பகவானை கைங்கரியம் பண்ணுறாங்க. மாயாச்சித்தானாம் நரத்தாரக்கேன, மாயில் இருக்கக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கக்கூடியவங்க, மாயில் இருக்கக்கூடியவங்க, பகவான் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறேன். கிருஷ்ணா அவரும் நம்மள மாதிரி தானே, அவருக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருந்து அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷனாக தானே இருந்தார். இந்த பூமியில் ஒரு மனித ரூப மனிதனாக தானே இருந்தார் அவர். ஸோ எப்படி அறியாமையில் இருக்கிறவங்க, மாயில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறாங்க, பக்தர்கள் பகவானை முழு முதற் கடவுளாக வழிபடுறாங்க, அருவாவாதிகள் பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு பிரம்மத்தை வழிபடுறாங்க. இப்போ சுகதேவ கோஸ்வாமி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, இந்த பசங்களை என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்குள்ள சிறுவர்கள் கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், கிருஷ்ணரோடு ஒன்றாக விளையாடுறாங்க, கிருஷ்ணாவோட ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க. இப்படி கிருஷ்ணர் கூட மிக நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த நிலை அடையிறதுக்கு, கிருஷ்ணரோடு சரிசமமாக விளையாடுறதுக்கும் அவரோடு சாப்பிட்றதுக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த கோபர்களுடைய மகிமைகளை வந்து சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கிறார். இப்படி இந்த கோபர்களுடைய எல்லாம் போய் யமுனா நதிக்கரையில் கோவர்த்தன மலையிலையும் கிருஷ்ணா வந்து லீலை பண்ணுவார், விளையாடிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் ஒரு ஒரு சிறுவன், ஒரு ஆயிரக்குள்ள சிறுவன் ஒரு பையன் வரல, ஒரு பையன் வரல அன்னைக்கு. அந்த வாய்ப்பை வந்து ஒருத்தர் பயன்படுத்திட்டான், பிரளம்பாசுரன் ஒரு அசுரன். பிரளம்பாசுரன் வந்து கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்டான். இந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவர் கொல்லணும், சமீபத்தில் மதுராவை சுற்றி உள்ள குழந்தைங்க எங்கே குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த தேவியோடைய எட்டாவது குழந்தை என்னை கொல்லுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி அதை வதம் பண்ணணும், கொல்லணும். ஸோ இப்படி ஓரொரு அசுரங்களையும் அமைச்சுட்டே இருக்கார் கம்சன். ஸோ இந்த தடவை பிரளம்பாசுரன் அமைச்சிருக்கார், பிரளம்பாசுரன் வந்து கிருஷ்ணர் பலராமனை கொள்றதுக்காக வர, பயங்கர பிரம்மாண்டமான ராட்சசனம். ஆனால் தன்னை வந்து ஒரு சாதாரண ஆயிரக்குள்ள சிறுவனாக மாற்றிட்டார். அந்த அன்றைக்கி ஒரு நாள் விளையாட வரல இல்லையா, அந்த பையன் எப்படி இருப்பானோ அதே கலர், அதே மாதிரி முகபாவனை, அதே மாதிரி உடல் அமைப்பு, அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அந்த பையன் எப்படி பேசுவான், எப்படி நடத்துக்குவான், அதே போல் தன்னுடைய யோக சக்தினால், தன் மாயா சக்தினால் இந்த பிரளம்பாசுரன் ஒரு ஆயிரக்குள்ள சிறுவனாகவே மாறிட்டான். ஆயிரக்குள்ள சிறுவனாக மாறிண்டு கிருஷ்ணர் பலராமர் தன் நண்பரோடு விளையாண்டுருக்கல அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் பரமாத்மா, அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. கிருஷ்ணா புரிஞ்சுட்டார், இவன் வந்து பிரளம்பாசுரன், என் முன்னாடி ஒரு கோபர் ஒரு ஆயிரக்குள்ள சிறுவன் மாதிரி வரான், இவனை எப்படி வதம் பண்ணலாம், இவனை எப்படி மோசம் கொடுக்கலாம், இவனுக்கு இவனுக்கு எப்படி முக்தி கொடுக்கலாம்னு பகவான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் வந்தவுடனே, ஏய் வா நண்பா, வாடா நண்பா, ரொம்ப நல்லா சின்ன பார்த்து விளையாட்டுக்கு வந்திருக்கிய, சேர்ந்துக்கோ எங்கள் கூட அப்படின்னு அவனையும் விளையாடி சேர்த்துட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு தெரிய வந்திருக்கிறது யார், பிரளம்பாசுரன். ஸோ இவனும் வந்து அவனை என்னை கண்டுபிடிக்கல, கிருஷ்ணர் பலராமரும் என்னை கண்டுபிடிக்கலன்னு நினச்சின்னு அவங்க கூட விளையாட்டுக்கு சேர்ந்துட்டான். ஸோ விதவிதமான காம்படிஷன் இருக்கும், விளையாட்டு இருக்கும், அதில் விளையாட்டில் யார் தோற்று போகிறாங்களோ ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுக்குவாங்க. ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு ஒரு குரூப்பு இந்த ஒரு குரூப் ஜெயிக்கும், ஒரு குரூப் தோக்கும். எந்த குரூப் தோற்று போகிறாங்களோ அவங்க ஜெயித்தவங்களும் முதுகில் சுமந்துட்டு போகணும். இந்த உப்பு மூட்டையெல்லாம் விளையாடுவோம், சின்ன வயசில் விளையாண்டுருவோம், உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறது, ரைட், நம்மளும் விளையாண்டுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த விளையாட்டெல்லாம் கிருஷ்ணா தான் கண்டுபிடிச்சிருக்காரு, ரைட். ஸோ ரெண்டு குழுவில் இருக்காங்க, ஒரு குழுவில் பலராமர் இருக்கார், பலராமா சீதாமா இவங்கெல்லாம் ஒரு குழுவில் இருக்காங்க, இன்னொரு குழுவில் கிருஷ்ணாலாம் இருக்குது. என் விளையாட்டு நடந்தது, அந்த விளையாட்டு போட்டியில் கிருஷ்ணனுடைய டீம் வந்து தோற்று போயிடுது, கிருஷ்ணனுடைய டீம் தோற்றுருச்சு, பலராமருடைய டீம் ஜெயிச்சுட்டாங்க, பலராமருடைய டீம் ஜெயிச்சிருச்சு. என்ன பண்ணணும், தோற்றவங்க ஜெயித்தவங்களும் முதல்ல தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு போகும்போது சொல்லணும், நாங்கள் தோத்துட்டோம் அவர் ஜெயிச்சிட்டாரு, நாங்கள் தோத்துட்டோம் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டே போகணும். இப்போ உதாரணத்துக்கு சீதாமா வந்து கிருஷ்ணாவை தூக்கின்னு போகணும், ஏன்னா சீதாமாவுடைய டீம் பலராமர் டீம் ஜெயிச்சிருத்து கிருஷ்ணாவுடைய டீம் தோற்றுப்படுது. தென் கிருஷ்ணா என்ன பண்ணார், சீதாமாவும் முதுகில் தூக்கிட்டாரு, நான் தோத்துட்டேன் சீதாமா ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன் சீதாமா ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன் சீதாமா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டே போன வழி நடுங்க. இதான் கண்டிஷன், தோத்தவங்க
ஜெயிச்சவங்களை முதல தூக்கின்னு போகணும். ஸோ இங்கே ஆயிடுச்சு, சீதாமாவை கிருஷ்ணா முதுகில் சுமந்து போகிறாரு. பலராமர், பலராமர் வந்து அந்த ஆயிரக்குள்ள சிறுவனுடைய வேடத்தில் இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய பிரலம்பாசுரன் முதுகில் தூக்கின்பார். பிரலம்பாசுரன் வந்து பலராமரை ரொம்ப தூரம் தூக்கின்பார். இந்த கோபர்களுடைய நண்பர்களுடைய மத்தியிலேருந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் பலராமரை கொல்லணும். பலராமரை தூரத்தில் கொண்டு போய் யாருக்கு தெரியாமல் ஒரு இடத்துல வச்சு கொண்டுடணுங்கிறது அவன் ஐடியா. யாருக்கு? பிரலம்பாசுரன். அது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கார். பலராமர் கேட்குறாரு, என்ன நண்பா, என்ன என்ன ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிற, நீ எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. பலராமருக்கு புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து என்னுடைய நண்பன் இல்லை, இவன் அசுரன், பிரலம்பாசுரன். இந்த பலராமர் முழுமுதல் கடவுள் இல்லையா, அவர் யார் ஏமாற்ற முடியும்? பலராமருக்கு தெரிஞ்சு போயிடுது, இவன் தூக்கின்னு போச்சே பலராமர் கண்டுபிடிச்சிட்டார், இவன் வந்து நம்ம நண்பருடைய சங்கத்துலேருந்து வேற எங்கே கூட்டின்னு போகிறான். அப்படின்னா இவன் என் நண்பன் இல்லை, இவன் அசுரன். அப்போ பலராமர் யோசிச்சார், இவனுக்கு எப்படி முக்தி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம். ஸோ பலராமர் என்ன பண்ணார், அவன் தூக்கின் போயின்னு இருக்கும்போது தன்னுடைய கணத்துக்கு வெயிட்டு கூட்டிக்கிட்டார். ஸோ பலராமர் அவனால் தாங்க முடியல, பலராமருடைய கணத்தை வந்து அந்த பிரலம்பாசுரனால் தாங்க முடியல. ஸோ பலராமர் கணத்தை அதிகரிச்சுட்டே இருந்தார், பிரலம்பாசுரன் கணம் தாங்க முடியாமல் பலராமர் கீழே போட்டான். கீழே போட்டு அவனுடைய உண்மையான சொரூபத்துக்கு, அவனுடைய சொரூபம் இருக்குல்லையே அந்த அசுர ரூபம், பெரிய மலை மாதிரி, பெரிய மேரு மலை மாதிரி நிற்கிறான். யார்? பிரலம்பாசுரன். கண்கள்லாம் வந்து நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. தாமரத்தை காய்ச்சினா எப்படி இருக்கும், தாமரத்தை எறும்பு கொதிக்க வச்ச மாதிரி கண், மூக்கெல்லாம் பெரிய மலை குகை மாதிரி இருக்குது, தலைமுடியெல்லாம் செம்பு கம்மி மாதிரி, செம்பு கம்மிக்கு இப்போல்லாம் நம்ம பசங்களாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, என்ன ஃபேஷனுங்கிற பேரில். சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து நம்முடைய வேத கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம். நம்ம வேத கலாச்சாரம் என்னது, வேஷ்டி கட்டிக்கிறது, சேலை உடுத்துறது, இதெல்லாம் நம்முடைய வேதிக் கல்ச்சர். இதை விட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்ட்ரோசர் போட்டுக்கிறது, வெளிநாட்டுக்கார மாதிரி தலைமுடியில் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சையில் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் அசுர குணம், இந்த அறியாமை குணத்துடைய வெளிப்பாடு. ஸோ நம்முடைய கல்ச்சர் வந்து வேதிக் கல்ச்சர், வேத கலாச்சாரம் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமானது, சத்துவ குணத்தில் இருக்கும். நம்முடைய கலாச்சாரம் சத்துவ குணம், மேற்கத்திய நாட்டு கலாச்சாரம் தமோ குணம். இப்போ நம்ம தமோ குணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம பசங்கள்லாம் இப்போது தமோ குண வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த தலைக்கு கலர் கலர் அடிச்சுக்கிறது, செம்பு மஞ்சள் வெள்ளை பச்சை கலர் கலர் அடித்து செம்பு கம்பி மாதிரி, பார்த்தா பிரலம்பாசுரன் மாதிரி தான், பிரலம்பாசுரன் மாதிரி. ஸோ எப்படி பிரலம்பாசுரோடைய தலை முடியலை அப்படியே அந்த காய்ச்சின கம்பி, செம்பு கம்பி மாதிரி, நெருப்பு கம்பி மாதிரி, பயங்கர பிரம்மாண்டம். அப்படி கைகள்லாம் வந்து பெரிய பெரிய பாலம் மாதிரி இருக்கு, எட்டு வழிச்சாலை பாலம் மாதிரி இருக்கு கையெல்லாம். அப்படி பலராமன் முன்னாடி வந்து பலராமரை கொள்றதுக்காக அவர் தன் முஷ்டியை ஓங்கி பலராமரை அடிக்கிறதுக்கு வர்றார். யார்? பிரலம்பாசுரன். தன் பலராமரை ஒரு ஜம்பில் இந்த பக்கம் தாவிடுறார். திரும்பி அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது, பெரிய பிரம்மாண்டமான ரூபத்தில் இருக்கான் பலராமர். ஒரு சின்ன பாலகன், சிறுவராக இருக்கார். இந்த சின்ன பையன் எனக்கே இவ்வளோ திமிக்கி கொடுக்குறான், இவனை என்ன பண்ணுறப்பாருன்னு பலராமருக்கு ஓங்கி குத்துறதுக்காக வரான். யார்? பிரலம்பாசுரன். இப்படி பலராமர் சாமர்த்தியமாக அந்த பக்கம் நழுவி போகிறார், இந்த பக்கம் போகிறாரு. பலராமர் அவனால் பிடிக்க முடியல. பலராமர் ஓங்கி ஒரு குத்து விட்டாரோ, அவன் அடிக்க வரும்போது பலராமர் குத்த வரும்போது பலராமர் ஓங்கி அவனுடைய தாடையில் ஒரு குத்து விட்டார். அப்படி குத்து விட்டோன்னே வாயில் அப்படி ரத்தம் கக்கிட்டு கண்ணெல்லாம் வெளியே வந்து நாக்கெல்லாம் திருகி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலை சரிஞ்சு கீழே தப்புன்னு கீழே விழுந்தான். பெரிய மலையே சரிஞ்சு கீழே விழுகிற மாதிரி பிரலம்பாசுரன் கீழே விழுந்து அப்படி பூமியை ரெண்டாக பிளக்கிற மாதிரி இருந்துச்சு. மிருகங்கள் பறவைகளாக இங்கேயும் அங்கேயும் பயந்து பறந்து ஓடுது. பிரலம்பாசுரன் சரிந்து விழுந்தவுடனே தேவர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்திரன், சருந்தன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், எல்லா தேவர்களும் பலராமன் மேலே பூக்களை மலையாக பொழிகிறாங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி ஜெய். அவர் பூக்கள்லாம் தூவி அவனை ஆராதிக்கிறாங்க. தேவமங்கையில் நடனமாடுறாங்க, கந்தர்வர்கள் அழகாக பாடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பசங்களாக ஓடி தேடி வராங்க பலராமரை. கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம் பார்த்தா பலராமர் பிரலம்பாசுரனை வதம் பண்ணியிருக்காரு. வெரி குட், வெரி குட், வெல்டன், வெல்டன், ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம் பலராமா, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதமாக காரியம் பண்ணிட்டு நீ அப்படின்னு பலராமருடைய புகழ் இந்த கோபர்களும் பாடுறாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணர் பலராமர் இந்த பூமியில் தோன்றி தேவையில்லாத அசுரர்கள் பூமியில் இருக்கக்கூடிய பூமி பாரத்தை குறைச்சி அசுரர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்து இந்த பூமியை வந்து பூமியை பூமாதேவி பக்தர்களை காத்து அசுரர் அளிக்கிறதுக்காக பூமியில் தோன்றி. ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொன்ன பிரலம்பாசுரன். ஸோ பிரலம்பாசுரன் வந்து காமம், காமத்தினுடைய பிரசானிஃபிகேஷன், காமத்தினுடைய ரூபம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே மனதில் மறைஞ்சிட்டு இருக்கோம். நேரம் பார்த்து அது வந்து பௌதிகவாசிகள் புலன்பவிஷயங்கள்லாம் நம்ம விருத்தத்தில் மறைஞ்சிருக்கும்.
எப்படி பிரம்மாசுரன் வந்து ஒரு கோபனுடைய ரூபத்தில் மாற, அவனோட உண்மையான சொரூபம் என்னது, பிரம்மாசுரன் மிகப்பெரிய அசுரன், அவன் அசுர ரூபம் அவனுக்கு. ஆனால் தன்னை வெளியில் வந்து ஒரு சின்ன கோபன் மாதிரி மாற்றினான், வெளி தோற்றத்தில் கோபன் மாதிரி இருக்கிறான், உள்ளுக்குள்ளே அசுர குணம் இருக்கு. நம்ம கூட சில நேரம் அப்படி தான், வெளியில் திலக்கெல்லாம் போட்டு கட்டி பழையெல்லாம் போட்டிருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அசுர குணம் இருக்கு. காமம், பேராசை, புலன்ப விஷயங்கள், இது அப்படியே தலை தூக்கும். அடிக்கடி புலன்ப விஷயங்கள், பேராசி, காமம் இப்படி பிரம்மாசுரன் வந்து அதை வெளிப்படுத்தினார் இல்லையா, பலராமர கொல்லணும்னு. ஸோ ஆத்மீக குருவானவர் பலராமர் தானே பிரம்மாசுரனை வதம் பண்ணார். பலராமருடைய கருணை இருந்தால் தான் பிரம்மாசுரங்கிற அசுரன், காமம் புலன்பம்ங்கிற அசுரனை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆன்மீகருடைய கருணையினால் பலராமருடைய கருணை இருந்தால் தான் பிரம்மாசுரனுடைய அசுரனை ஜெயிச்சு மேலும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைய முடியும். ரைட். இந்த மாதிரி ஓரொரு நாளும் விருந்தாவனத்தில் தினமும் நித்தியோத்சவம், தினமும் கிருஷ்ணரும் பலராமரும் நண்பரோடு காட்டுக்கு போவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரர்களை கிருஷ்ணன் பலராமர் வதம் பண்ணுவாங்க, அதை பக்தர்கள்லாம் கொண்டாடுவாங்க. இப்படி குழந்தை பிராய பருவம், அப்புறம் மாடு பசுக்களை கொஞ்சம் பகுண்ட பருவம் வந்தோடனே பசுக்களை விட்டு அடுத்து மாடு கன்றுகளை விட்டு அடுத்து பசு மாடு பசுக்களை வந்து மேய்ச்சல் எடுத்து கூட்டின்னு இப்படி ஒவ்வொரு நாளும் விருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் கோவர்த்தன மலை அடிவாரத்தில் கோவர்த்தன மலையில் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு ஒன்றாக அமர்ந்து பிரசாதம் சாப்பிட்றது, அவங்களோட விளையாடுறது, அவங்களோட அற்புதங்கள் பண்ணுற ரொம்ப அற்புதமான நிலைகள். இதெல்லாம் வெறுமனை கேட்கறதுனால படிக்கிறதுனால மனிதத்துள்ள கலங்குகள்லாம் நீங்கப்பட்டோம். இந்த ஓரொரு அசுரங்களையும் கண்டுபிடிச்சி பலராமர் வதம் பண்ணேன். ஒவ்வொரு அசுரங்களையும் பலராமர்கிட்ட வரும்போது கிருஷ்ணர் பலராமரும் இந்த அசுரங்களெல்லாம் போக்கி தன் பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார், பக்தர்களை காப்பார். அது மாதிரி நம்ம ஹிரதயத்திற்குரிய இந்த அசுரர்கள் தேனகாசுரன், பிளம்பாசுரன் இவங்கெல்லாம் நீங்கப்பெற்று நம்ம கிருஷ்ண பக்தியில் பக்குவமாகும். எப்போ நம்ம கிருஷ்ண பக்தியில் பக்குவமாகறோமோ அப்போ தான் வந்து நம்ம குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணவோட பக்குவமாகி நம்ம தொடர்ந்து பக்தி தோண்டில் நிலை பெற்றிருக்க முடியும். ஸோ பக்தி தோண்டு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பலராமுடைய ஓரொரு நிலையிலையும் இந்த மாதிரி அறிவுறுத்துவார். பக்தி தோண்டு செய்யும்போது திவ்விதா, திவ்விதான்னு ஒரு கோரிலா நீங்கள் படிச்சுப்பீங்க பாகவதத்தில், திவ்விழா திவ்விதா. ஸோ திவ்விதா வானரம், திவ்விதாவுக்கு என்னென்னா அவருக்கு வந்து அவர் ராமாயணத்தில் ராமர் காலத்தில் வந்து ராமருடைய சேவையில் ஈடுபட்டார். இந்த பாலம் கட்டி போகும்போது ராமருக்கு கைங்கறி பண்ணுறார். திவ்விதா ராமர் ஏற்றுண்டார், லக்ஷ்மணன் ஏற்றுக்கலை. ஸோ லக்ஷ்மணன் ஏற்றுக்கொள்ளாதனால, ராமரை மட்டும் ஏற்று லக்ஷ்மணன் ஏற்றுக்கொள்ளாதனால திவ்விதாவுக்கு மோட்சம் கிடைக்கல. ராமர் வந்து திரேதாயுகத்தில் ராமர் இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணி லீலையை முடிஞ்சோடனே எல்லாரையும் தன்னுடைய ஆத்மீக லோகத்துக்கு தாம அயோத்தியா தாமத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். எல்லா வானர்களையும் அயோத்தியா தாமத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். எல்லா வானர்களுக்கும் முக்தி கொடுத்துட்டார். யாரெல்லாம் அவருடைய கைங்கரத்தில் ஈடுபட்டாங்களோ எல்லாருக்கும் ராமர் முக்தி கொடுத்துட்டார். ஆனால் திவ்யுதாவுக்கு மட்டும் முக்தி கொடுக்கல ராமர். ஏன், எதனால் திவ்யுதாவுக்கு முக்தி கொடுக்கல, ஏன்னா திவ்யுதா வந்து லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளு. ஸோ லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளாதனால திவ்யுதாவுக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கல. ஆனால் ராமருடைய கைங்கரத்தில் ஏற்பட்ட ராமர் ஏற்றுண்டார். அதனால் அடுத்த லீலையில் கிருஷ்ண லீலையில் வந்து பலராமர் கையால் ஒரு முக்தி கிடைச்சி திவ்யுதா. ஸோ பலராமர் வந்து லக்ஷ்மணா ஆதிசேஷன் தான் பலராமரை தோண்டியிருக்கார். ஸோ ஒரு சமயம் பலராமர் வந்து இப்படி சின்ன வயதில் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில் விருந்தாவனத்தில் லீலையை பண்ணிட்டு கம்சா வந்து கிருஷ்ணர் பலராமரை கொள்றதுக்காக திட்டம் போட்டு அவங்க மதுரா வர சொல்ற. இப்படி மதுரா போனவங்க மதுரா ஜனங்களை காப்பாற்று பாதுகாக்கிறதுக்காக துவாரகை போயிட்டாங்க. ஸோ துவாரகையில் போய் ரொம்ப நாளாக கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து பலராமரை கூப்பிட்டு விருந்தாவனத்தை போக சொல்ல, விருந்தாவனத்தில் போய் கோபர்கள் கோபிகள் எப்படி இருக்காங்க, யசோதாமார் அந்த மகாராஜ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு நலன் விசாரிக்கிறதுக்காக அவங்களுடைய அவங்கள சமாதானப்படுத்தணும். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. யசோதாமா, நந்த மகாராஜ், ஸ்ரீமதி ராதாராணி, கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாள் அழுதுன்னு இருக்காங்க. கிருஷ்ணா எப்படி சந்திக்க போகிறோம், இன்றைக்கி அவளை தர்ஷனம் கிடைக்கும், இன்னும் அவளை சமாதானப்படுத்தணும், நான் சீக்கிரமாக வருவேன் அப்படின்னு சொல்லி பலராமர் அனுப்புகிறார். ஸோ பலராமர் துவாரகையிலிருந்து விருந்தாவனம் வர்றார். விருந்தாவனத்தில் வந்தவுடனே பலராமர் வந்து யசோதாமா நந்த மகாராஜெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கோபிகளை சந்திக்கிறார். கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணா பற்றி விசாரிக்கிறார், கிருஷ்ணா எப்படி இருக்கார், எங்களை மறந்துட்டாரா, ஞாபகம் வச்சுருக்காரா, எல்லாம் விசாரிக்கிறாங்க. பலராமருடைய கோபிகைகள், பலராமர் கூட ராசி நடனம் பண்ணக்கூடிய கோபிகள், எப்படி கிருஷ்ணரோட ராசிலீலை பண்ணுறாரோ அந்த மாதிரி பலராமருக்கும் ராசிலீலை பண்ணக்கூடிய கோபிகள் இருக்காங்க. ஸோ பலராமர் ஒரு நாள் நல்ல பௌர்ணமி அன்று
யமுனா நதிக்கரையில் கோபிகளோடு ராசலீல ராசன் என்ன பண்ணுறாரு. அப்போது இந்த துவிலா துவிதா துவிதா கொரிலா இருக்கார் இல்லையா, துவிதா வானரம் அப்பாவுக்கு முன்னாடி வந்து, இந்த துவிதா வானரம் முன்னாடி வந்துட்டு பலராமர் முன்னாடி இந்த கோபிகள் முன்னாடி சேட்டை பண்ணிடுது. இந்த வானரம் சேட்டை பண்ணலையா, இப்படியெல்லாம் பண்ணும், இப்படியெல்லாம் பண்ணும். ஸோ வானரம் வந்து திவ்யதா வானரம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ் ஒன்று போடாமல் அம்மனமாக திறந்த மீன் நிர்வாணமாக வந்துட்டு பெண்கள் முன்னாடி கேலி பண்ணி நடனம் ஆடி பெண்கள் எல்லாம் கோபிகள்லாம் சீண்ட போயிடுது. இது வந்து பலராமருக்கு பயங்கரமான கோவம் வந்தது. கோபிகள் வந்து சிரிக்கிறாங்க திவ்யதாவுடைய செயலை பார்த்து. ஸோ திவ்யதா வந்து இந்த மாதிரி கோபிகளை சீண்ட போனோடனே பலராமர் கோவம் வந்து, பலராமர் திவ்யதா முன்னாடி வந்தார். ரெண்டு பேரும் கடுமையான யுத்தம், திவ்யதாவுக்கும் பலராமருக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. ரெண்டு பேரும் கதையை எடுத்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கதையால் தாக்கிக்கிறாங்க. பலராமர் தன் கதையால் திவ்யதா அடிக்கிறார். திவ்யதா திரும்பவும் கதையால் பலராமரை தாக்க வர்றார். இப்படி கதையில் நழுவி விழுந்தோடனே பெரிய பெரிய மரங்கள் எடுத்து பெரிய பெரிய மரங்கள் அப்படி வேரோடு பேர்த்து திவ்யதா வந்து பலராமர் மேலே வீசுகிறார். பலராமர் தன் கதையால் அந்த மரத்தை பீஸ் பீஸ் ஆக்கிறார். இப்படி மரங்களை எடுத்து எடுத்து காட்டில் மரமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திவ்யதா பெரிய பெரிய பாறை எடுத்தான், பெரிய பெரிய பாறை எடுத்து பலராமர் மேலே போட்டார். பலராமர் அடுத்து அடி விடும்போது பாறையெல்லாம் பீஸ் பீஸாக போயிடுச்சு. ஸோ எப்படி திவ்யதா கோவம் அதிகமாகிட்டே இருந்து தன் பலராமரை தன்னுடைய முஷ்டியால் தாக்க வந்தார். பலராமர் ஒரே அட்டி விட்டார், ஒரே அட்டி அவர் மார்பில் ஒரு அட்டி விட்டோடனே அப்படி வாயெல்லாம் ரத்தம் வந்து ரத்தம் கக்கிட்டு திவ்யதா வந்து வானரம் அப்படி சரிஞ்சு கீழே விழுந்தான். கீழே விழுந்து அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா மோட்சம் பண்ணி திவ்யதா வந்து மோட்ச பிராப்தி கிடச்சிது. பலராமருடைய கையால் மோட்சம் கிடச்சிது. இப்போ தேவர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எல்லா தேவர்களும் பூக்களை சரமாரி பொழிகிறாங்க, மலையாக பொழிகிறாங்க. ஜாய் ஸ்ரீ பலராம் கி, ஜாய் ஸ்ரீ பலதேவ் கி, ஜாய் ஸ்ரீ பலதேவ் கி ஜாய் புகழ் பாடுறாங்க. தேவமங்கையெல்லாம் நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்கள்லாம் பலராமுடைய புகழ் பாடுறாங்க. எப்படி ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனத்தில் பலராமர் எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் கோபிலோட ராசலீலா பண்ணிட்டு திரும்பி பலராமர் பிருந்தாவனம் வந்த துவாரைக்கு வந்தார். ராசலீலை பண்ணும்போது பலராமர் வந்து காலிந்தி யமுனா நதியை கூப்பிட்றாரு ராசலீலை பண்ணுறது. யமுனா வந்து வர மறுக்கிறாங்க. யமுனா வந்து வர சம்மதிக்கலை. உடனே பலராமர் தன் கலப்பை எடுத்துட்டார், ஏற்கலப்பை எடுத்தாருன்னா பல கூற பிரித்து பிரிச்சிருவேண்ணா அப்படின்னு யமுனை எடுத்தோடனே கலப்பை எடுத்தோடனே யமுனா பயந்து சரணிச்சு வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சாரி வசதி வப்புசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலித்த யமுனாபம் கேசவதேதா ஹலதர ரூபா ஜெய ஜெகதீஷ்வரே. ஹலாதரர் ஹலாயுதன் ஹலாதர் கலப்பை ஏற்கலப்பை எடுத்தார். யமுனையை கூறு பண்ண 1000 பீஸ் அவனுக்கு கட் பண்ணிடுறான். யமுனாதேவி உடனே வந்து சரணடிச்சிட்டாங்க பலராமணி பாதத்தில். இப்படி அன்னைக்கு ராசலீலை பண்ணுறதுக்கு யமுனாநதி பகவானுடைய சேவையில் ஈடுபட்டாங்க. எப்படி நம்ம பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடும்போது ஆன்மீக குருவை நிராகரிக்கிறதோ இல்லை பக்தி தொண்டில் அஜாக்கிரதையாக இருக்கிறதோ இல்லை ஆன்மீக குருவுடைய கட்டளையை மீறுறதோ வந்து நம்ம வந்து நரகத்துக்கு தான் போவோம், அறியாமல் நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆன்மீக குருவுடைய வார்த்தையை ஒருபோதும் நிராகரிக்கூடாது, மீறக்கூடாது. திவ்யதாவுடைய சரித்திரத்திலேருந்து நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, எப்படி லக்ஷ்மணா வந்து திவ்யதா நிராகரித்ததுனால அவருக்கு மோட்ச பிராப்தி ராமர் கொடுக்கலையோ என் பலராமர் கையில் தான் அவருக்கு மோட்ச பிராப்தி கிடச்சிது. அதனால் நமக்கு முக்தி வந்து வேணும், நம்ம முக்தி வேணுங்கிறத விட நம்ம கிருஷ்ணனருள்ள பக்குவாகணும், கிருஷ்ணனுடன் நிலைப்பட்டிருக்குன்னா ஆன்மீகருடைய தாமரை பாதங்களை பின்பற்றி அவருடைய சேவையில் ஈடுபடணும். பிரபுபாவுடைய போதனைகளை அப்படியே தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரணும். அவருடைய பிரபாவுடைய நாமத்தை உச்சரிக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானி நாமத்தை குற்றமற்று ஜபிக்கிறது, அபராதங்களை தவிர்க்கிறது, வைஷ்ணவ அபராதத்தை தவிர்க்கிறது, குரு அபராதத்தை தவிர்க்கிறது, இதெல்லாம் பண்ணி குரு இந்த அபராதங்கள்லாம் தவிர்த்து நம்ம வந்து பக்தியில் நம்ம ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டோன்னா பலராமுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணால் வெகு சீக்கிரமாக கிருஷ்ணன் உள்ள முன்னேற்றேன். ஸோ யார் கலாயுதராக தோன்றியிருந்தாரோ, ஏற்கலப்போடு தோன்றினாரோ, யார் கதாயுதத்தினால் அசுரர்கள் வதம் பண்ணாரோ, அவரே கலியுகத்தில் நித்யானபுருவாக தோன்றியிருந்தார். அவர் கொண்டு வந்த ஆயுதம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் பலராமர் கொண்டு வந்த ஆயுதம் சாரி நித்யானந்த பிரபு. ஸோ யார் வந்து கலப்பை வச்சு யமுனையை பீஸ் பீஸ் ஆக்கிடுவோன்னு சொன்னாரோ, யார் வந்து கதாயுதத்தினால் அசுரர்களை வதம் பண்ணாரோ,
அவர் வந்து நம்ம ஹிருதயத்துக்குரிய அசுரர்களை, காமம், கோபம், பேராசை, அகங்காரம், பொய் கர்வம், இந்த அசுரங்களை அழிக்கிறதுக்காக ஹரிநாமங்கிற ஆயுதத்தோடு நித்யானந்த பிரபு வந்திருக்கார். பாப்பி தாப்பி எச்சாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாராசாக்கி தாராசாக்சி ஜகாயமதார். பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ, நம்ம எவ்வளோ பெரிய பாவகாரியம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ மோசமாக வந்திருந்தாலும் ஹரிநாமத்தை சொன்னோம்னா நம்மளும் புனிதமாயிடலாம். அதுக்கு சாட்சி ஜகாயமதார். ஸோ நித்யானந்த பிரபு இந்த அண்ட சராசகத்தை பராமரிக்கிறவர், எல்லாத்துக்கும் காரணமானவர், இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருப்பார் தன் தலையில். அந்த பலராமர் நித்யா ஆதிசேஷன் நித்யானந்த பிரபுவை வந்து தன் ஓரொரு வீடுகளையும், நவதீபத்தில் வங்காளத்தில் ஓரொரு வீட்லேயும் போய் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், பகவானுடைய கதைகளை கேளுங்க, போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லுங்கள், கிருஷ்ணாவுடைய நாமத்தை பாடுங்கள், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்கள் அப்படின்னு பலராமர் வந்து நித்யானந்த பிரபுவை வந்து ஹரிநாமத்தை நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ நித்யானந்தோடைய கருணையில், குருவோடைய கருணையினால், பிரபுவோடைய கருணையினால் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம குற்றம் மட்டும் ஜபித்தோம்னா நம்ம கிருஷ்ணனோட பக்கமாயிடும். ஜாய ஸ்ரீ பிரபுபாதிக்கு, ஸ்ரீ குருதேவிக்கு, ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவக்கு ஒரு பிரேமான.